ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி கேமிங் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க பக்கம்னா ஸ்கோர் மேட்ச் கேம் பிளே தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம நம்ம சேனல் சஸ்ப்ரை பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டோட இது க்ளைம் பண்ணிட்டு போயிடலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் கஷ்டம் எப்படியோ க லாஸ்ட்டு கடைசியில் ஜெயிச்சிட்டேன் ட்ரெஸ்ஸு அவ்வளோக்கு வருத்தான ட்ரெஸ் மாதிரி தெரியுது பார்க்கலாம் இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதான் இந்த ஈவெண்ட்டோட ட்ரெஸ்ஸு இப்போ மேட்ச் போகலாம் இப்போது வீடியோ கிளா வந்தாச்சு இப்போது இந்த ஈவெண்ட் ஜெயிக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஏன்னு கேட்பீங்க ஃபஸ்ட் டைம் வந்து மொ மொத்தமாக சொல்லணுன்னா எல்லாருமே ப்ரோ ப்ளேயர்ஸாக தான் வந்திருந்தாங்க அதுவும் இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து விளாடும் நான் அந்த பிரான்ஸ் மெட்டலோட இதில் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னு தெரில அப்புறம் அந்த மேட்ச் போயிடுச்சு அப்புறம் மறுபடி கிளைம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட் நீ ஆடணுமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் கடைசியில் தான் சரி ஜெம்ஸ் தானே நான் ஈவெண்ட்டுக்காக தான் சரி இதுக்கு இவ்வளோ ஜெம்ஸ்னு சொல்லிவிட்டு கடைசியில் தான் ஆடினேன் அப்புறம் கடைசியில் எல்லாருமே ப்ரோ ப்ளேயர்ஸாக தான் வந்திருந்தாங்க எப்படியோ ஜெயிச்சிட்டேன் இப்போ அவங்களுக்கு கோல் போகிறதுக்கான சான்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் கேம் பிளேனுக்குள்ளே வந்தேன் ஏன்னு தெரில கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்போது பால் நம்மள்கிட்ட வந்துடுச்சு ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் இந்த டைம் நான் வந்து யா யாருக்குமே அடித்து கொடுக்க இல்லை ஏன்னா இந்த அக்கௌண்டில் அடிக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அதுதான் யாரும் தப்பாக நினைக்க வேணாம் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது எட்டு சில்வர் மெடல் ஆயிடுச்சு சரி எப்படா இந்த 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 இதே ஆடி ஆடி போட்டுகிட்டு எப்படா கோல்டு மெடலுக்கான ஈவெண்ட் ஆட போகிறேன்னு கே கேட்பீங்க நான் இப்போ இப்போதைக்கு அந்த இதெல்லாம் ஆட மாட்டேன் ஏன்னா நான் கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் ஆக வேண்டியது இருக்குது ஏன்னா அவங்க மேட்ச் லெவல் பிளேயர்ஸ் தான் வருவாங்க அவங்க கூட அவங்களுக்கு ஈக்குவலாக ஆடணுன்னா இன்னும் நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும் இப்போ பால் நம்மகிட்ட தான் இருக்குது கோல் போகிறதுக்கான சான்ஸ் நம்ம கமாண்டர் இப்போ அப்டேட் ஆகிட்டார் ஏன்னா இவர் கடைசியில் தான் கிடச்சார் அப்புறம் அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டீம் ஆயிடுச்சு இப்போ பால் அவங்கள்ட்ட தான் இருக்குது இன்னும் சீக்கிரமாக வாங்கிடலான்னு பார்த்தா முடியல அவன் அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒருத்தன் ரெயின்பாலெலாம் எடுத்துகிட்டு போறான் யாருன்னு தெரில ஜூ அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அவனை கவாசக்கி அங்கே ஒருத்தர் ஆஃப் சைடில் போயிட்டு பெப்பர் பண்ணி நின்றுட்டுருக்காரு நிறுத்தி அடிச்சிருந்தாலே கோல் போயிருக்கும் தேவையில்லாமல் சுற்றி வேறு அடிச்சிருக்காரு நம்ம தலை தாங்காய் இப்போது அப்படியே என்னமோ பண்ணிகிட்டுருக்காரு நல்ல வேலை நல்லா இப்போது ஸ்பீடில் வந்து இவர் ஓரளவுக்கு நல்லாவே ஆடுறாரு வேண்டாம் வெளியடிச்சின்னு கேட்டால் ஃப்ரீ கிடைக்கிறதுக்கு தான் இப்போ நான் அப்படியே டைரெக்டாக அடிச்சிடலான்னு பார்க்குறேன் பட் அங்கே நம்ம பிளேயரே இருக்கார் ஏன்னு தான் இந்த இதுக்காகவே தான் வெயிட் பண்ணேன் கரெக்டான சான்ஸ் அது இல்லாமல் நம்ம நம்ம வேறு கார்னர் அளவுக்கு நான் நல்லாவே ஈஸியாக கோல் அடிச்சுருவோம் அதனால தான் இப்போ நான் ஃப்ரீ கிக்கில் அடிக்கிறதை விட கார்னரில் வந்து ஈஸியாக அடிப்பேன் கார்னர் கிடச்சதுன்னா எனக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நான் அடிஸ்டர் தான் அர்த்தம் ஏன்னா ஏன்னு கேட்பீங்க எனக்கு அந்த மாதிரி ஃபார்மேட் வச்சு தான் நினைட்டுருக்கேன் நான் கார்னர் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார்மேட் தான் வச்சுருக்கேன் அது பாருங்கள் கமாண்டர் எல்லாருமே நமக்கு தேவை கரெக்டான ஆளுங்களை தான் வச்சுருக்காங்க பாருங்கள் கார்னர் வந்துச்சுனாலே எனக்கு கோல் தான் இப்போது இந்த மேட்ச் ஜெயிச்சாச்சு இந்த ஈவெண்ட் ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்ச அஞ்சு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்